அஸ்மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணயாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன் நடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன் பங்காதிலீலே विनत विवूतपुरातर ब्रह्मणि श्रीनिवासे श्रुतिशिर विदीपते ब्रह्मणिश्रीनिवासे मम पेमुी भक्ति श्रीमहात मेह मुख्यमान पगदान श्री विष्णु सहस्रनाम स्तोत्रम भीष्माचार्यराले धर्मपुत्र उपदेशिक पट्टुद्ध பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களுக்குள்ளே ஆயிரம் திருநாமங்களை தொகுத்து ரிஷிகளாலே சொல்லப்பட்டதாக அவர் பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய ஒரு பெருமையை அவனுடைய திருக்கல்யாண குணத்தை அல்லது அவதார சேற்றித்தத்தை சொல்லுகிறது என்றும் பார்த்து வருகிறோம் இந்த திருநாமங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் பலர் மிக அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள் அதிலே இன்றைய தினம் இருநூற்று பதினாறாவது திருநாமமான அனிமிஷஹா என்கிற திருநாமத்தை நாம் பார்க்கிறோம் அனிமிஷஹா என்றால் கீழே இருநூற்று பதினைந்தாவது திருநாமம் நிமிஷஹா என்று அப்படி சென்றது அதற்கு ஆச்சாரியர்கள் விதவிதமாக வியாக்கியானங்களை அருளி செய்தார்கள் நிமிஷஹா என்றால் கண்ணை மூடியிருப்பவர் என்று பொருள் கொள்ளலாம் இப்போ ராசிரபட்டர் காட்டுகிற பொழுது அடியவர்களுடைய விரோதிகள் விஷயத்தில் பகவான் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறான் அவர்களை கட்டாட்சியாமல் இருக்கிறான் என்கிறது நிமிஷஹா என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தமாக சொன்னார் இப்பொழுது அதற்கு நேர் எதிரான திருநாமம் என்று சொல்லும்படியாக அனிமிஷஹா என்ற திருநாமம் அமைந்திருக்கிறது இந்த திருநாமத்திற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் சொல்லுகிறார் அனிமிஷஹா நிமிஷஹா என்றால் கண்ணை மூடியிருப்பவர் என்று பொருள் என்றால் அப்போ அனிமிஷஹா என்றால் கண்ணை மூடி இராதவர் என்று தானே பொருள் சொல்ல வேணும் அதைத்தான் சொல்லுகிறார் அவர் நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்துவாத் அனிமிஷகா பிரம்மம் என்கிறது எப்பொழுதும் விழித்திருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை உடையது அதாவது பிரம்மம் என்பது எப்பொழுதும் ஞானஸ்வரூபமாயே இருக்கிறது என்று சொன்னபடியினாலே அது அத்வைத்த சித்தாந்தத்திற்கு சேர அது விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்திலும் அவனை நித்திய பிரபுத்தன் என்று சொல்லுவதிலே ஒன்றும் தவறில்லை ஆக பகவானுடைய ஸ்வரூபம் எப்பொழுதும் அது எப்பொழுதும் ஜாகரூகனாய் விழித்திருக்கக்கூடிய நிலைமையே உடையது என்கிறபடியினாலே நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்வாத் எப்பொழுதும் ஞானஸ்வரூபமாயே இருக்கக்கூடியது என்று அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் அதுதான் பிரம்மம் என்று ஆதிசங்கர பகவத்பாதர் அந்த அர்த்தத்தை காட்டினார் பராசர பட்டர் அனிமிஷஹா என்கிற சப்தத்திற்கு எப்படி அர்த்தம் காட்டினார்னால் சத்சு நிமிஷதி ஜாகர்த்தி இத்தி அனிமிஷா என்று அர்த்தம் சொல்லுகிறார் அதாவது சத்சு கீழே நிமிஷஹா என்கிற திருநாமத்திற்கு அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது சாது விரோதி விரோதிஷு நிமிஷதி என்று சாதுக்களுக்கு விரோதிகள் இருந்தால் அவர்களை கட்டாட்சிப்பதில்லை என்று சொன்னார் அல்லவா அதற்கு நேர் எதிர்த்தட்டாக இப்பொழுது அனிமிஷகா என்றால் சாதுக்களாக இருக்கிறார்களே சத்சு அவர்களுக்கு என்ன பண்ணுகிறான் நம்பெருமானால் அவர்களை நனிமிஷதி என்னால் ஒருபோதும் கண் மூடாமல் அவர்களை ஜாகர்த்தி இடைவிடாமல் கட்டாட்சிக்கிறான் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அதற்கு மேலே அது பகவத் பாதரும் காட்டின ஒரு அர்த்தம் அது சங்கரபகவத் பாதர் நித்யபிரபுத்தவரூபத்தார் என்று ஒரு அர்த்தத்தை காட்டியிருந்தாலும் இரண்டாவது அர்த்தமும் ஒன்று காட்டுகிறார் சங்கரபகவத் பாதர் என்ன காட்டுகிறார் என்றால் மத்ஸ்யரூபத்தையா வா அனிமிஷஹா என்று மத்ஸ்யாவதாரத்திலே கண்ணை இமையாதவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அதாவது மீன் என்பது இ கண்ணை இமைக்கக்கூடிய த தன்மை அந்த மீனுக்கு கிடையாதான் அதாவது நமக்கெல்லாம் இமை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா ஆயினாலே அப்பொழுது இமையை நாம் அப்படி மூடி மூடி திறக்கிறோம் அதைத்தான் இமைத்தல் என்று சொல்லுகிறோம் ஆனால் இந்த மீன்களுக்கு இமை என்பதே கிடையாது கண்கள் மட்டும்தான் இருக்கிறது என்கிறபடியினாலே ஒருபோதும் அது கண்களை மூடி திறப்பதில்லை எப்பொழுதும் அதுக்கு கண் திறந்தே இருக்கிறது சாதாரணமான மீனுக்கே அப்போ கொண்ட பகவான் எப்படி இருப்பான் என்றால் திவ்ய மீன தனுகு அனிமிஷகா என்றாலன்னா திவ்ய மீன தனுகு இமை கொட்டாத திவ்யமான மீன் வடிவை கொண்டவர் அந்த மீன் வடிவை கொண்ட காலத்தில் சச்சு நிமிஷதி ஜாகர்த்தி சதா என்று அனிமிஷஹா என்பதற்கு நல்லோர்களை எப்பொழுதும் இடைவிடாமல் கட்டாட்சித்துக் கொண்டிருப்பவர் என்று அந்த அர்த்தத்தையும் கொள்ளலாம் என்று பராசர பட்டரும் காட்டினார் அதற்கு மேலே அனிமிஷஹா என்கிற திருநாமத்திற்கு சத்தியசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது அந்த பதங்களை உடைத்து சில அர்த்தங்களை காட்டுகிறார் ஆனஹா ஏஷாம் அஸ்தீதி அணினகா வாயு அதாவது வாயு பக்தர்களுக்கு அணினகா என்பது பெயர் அனினஹா என்றால் அது வாயு பக்தர்களை சொல்கிறது தான் நிமிஷதி அவர்களை கட்டாட்சிக்கிறார் அப்படிப்பட்ட வாயு பக்தர்களான பக பக்தர்களை எப்பொழுதும் கட்டாட்சிக்கிறார் என்று அதை சொன்னார் சர்வதா தயா பக்தான் பஷ்யதி அனிமிஷா என்பதற்கு தயையோடு கூட சர்வதா பசியத்தி எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற அர்த்தத்தை இப்படி காட்டினார் அடுத்தபடியாக இருநூற்று பதினேழாவது திருநாமம் ஸ்ரக்வி என்பது ஸ்ரக்வி என்றால் ஸ்ரக் என்றால் மாலை ஸ்ரக்வி என்றால் மாலையை உடையவர் என்பதுதான் பொருள் கழுத்திலே மாலை அணிந்திருப்பவர் என்பது பொருள் அதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிற பொழுது பூத்த தன்மாரூத்ரா ரூபாம் வைஜெயந்தி ஆக்கியாம் ஸ்ரஜம் நித்யம் விபர்த்தி தி ஸ்ரக்வி என்று காட்டினார் அதாவது எப்பொழுதும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒரு மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார் அந்த மாலைக்கு வைஜயந்தி மாலை வனமாலை என்றெல்லாம் பெயருண்டு வைஜெயந்தி மாலா வனமாலா என்றெல்லாம் மாலைகளை அவன் அணிந்து கொண்டிருக்கிறானாம் பகவான் ஆகையினாலே வைஜெயந்தி ஆக்கியா இந்த பைஜெயந்தி என்ற பெயரை உடையதான மாலை அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் பூத்த தன்மாத்திரா ரூபாம் என்று பூதம் என்னால் பஞ்சபூதங்கள் என்று நாம் இங்கே சொல்லுகிறோம் அதே போல பரமபுதத்திலேயும் கூட அப்படி பஞ்சபூதங்கள் வேறு விதமாக உண்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த அதனுடைய தன்மாத்திரிகளாக இருக்கக்கூடியவை என்றால் அவை சப்தம் ரூபம் ரசம் கந்தம் என்று அதனுடைய தன்மாத்திரைகளாக சொல்லுகிறோம் அந்த பூத்தம் ஆகாசம் என்னால் அதற்கு சப்தம் அதுக்கு மேலே தேஜஸ் என்றால் அதுக்கு ரூபம் ஜலம் என்றால் அதுக்கு ரசம் என்று இப்படி ஒன்றொன்றுக்கு ஒரு ஒரு தன்மாத்திரைகள் சொல்வதுண்டு இதெல்லாம் தான் வைஜெயந்தி வரமாலையாக உருக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்களா பஞ்ச தன்மாத்திரா ரூபமான வைஜெயந்தி எனும் மாலையை எப்பொழுதும் தரித்தவர் என்று பகவானுக்கு அந்த வைஜெயந்தி என்கிற ஒரு மாலையானது எப்பொழுதும் அவர் தோழிலே அணியப்பட்டிருக்கும் வகையினாலே சக்வி என்பதற்கு வைஜெயந்தி மாலையை அணிந்தவர் அந்த வைஜெயந்தி மாலை என்பது எப்படிப்பட்டது என்னால் பஞ்சபூத்த தன்மாத்திரா ரூபம் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் இந்த சக்வி என்கிற திருநாமத்திற்கு பராசரபட்டர் அதே அர்த்தத்தை தான் காட்டுகிறார் வைஜெயந்தி மாலையை அணிந்திருப்பவன் என்ற தான் காட்டுகிறார் ஆனால் இதெல்லாம் மத்யாவதாரத்து திருநாமங்கள் என்று கீழேயே அவர் ஆரம்பித்தார் அல்லவா அந்த கிரமத்திலே இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் திரியத்வேபை அதாவது ஒரு மீனொரு கொண்ட போதிலும் கூட பரத்வ சூச்சனி இவன்தான் பரம்பொருள் என்று அடையாளம் காட்டும் விதமாக வை வைஜெயந்தி சரக் அசிய நித்திய இதி சக்வி அந்த வைஜெயந்தி என்கிற மாலை அது மீ மத்ஸ்யாவதாரத்திலும் அவன் அணிந்திருக்கிறான் என்பதைத்தான் சக்வி என்கிற திருநாமத்தாலே இங்கே குறிப்பிடுகிறார்கள் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் திரியத்வேபி அவன் மீனுரு கொண்ட பொழுதும் கூட அந்த பரத்துவ சூசனமான பைஜெயந்தி ஸ்ரக் பைஜெயந்தி மாலை இருக்கிறதே அதை நித்தியம் எப்பொழுதும் அணிந்திருக்கிறவன் என்ற அர்த்தத்தை அவர் காட்டினார் சத்தியதந்த தீர்த்தர் இந்த இடத்துல மிகச் சுருக்கமாக சந்திதி சந்தீதி மாலைகளை அணிந்தவர் என்று அப்படி ஒரே ஒற்றை சொல்லிலே ஓர் அர்த்தத்தை காட்டிவிட்டார் அதற்கு அடுத்தபடியாக இருநூற்று பதினெட்டாவது திருநாமம் வாசஸ்பதிஹி என்பது திருநாமம் ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த ஒரு திருநாமத்தை அதாவது அடுத்த திருநாமம் இருநூற்றி பத்தொன்பதாவது திருநாமம் உதாரதீஹி என்று செல்லுகிறது அதை இரண்டையும் சேர்த்து ஒரே திருநாமமாக ஆதிசங்கர பகவத் பாதர் மட்டும் வியாக்கியானம் பண்ணினார் வாசஸ்பதிர் உதாரதீஹி என்று ஒரு திருநாமமாக அவர் சங்கர பகவத் பாதருடைய வியாக்கியானம் காட்டப்பட்டிருக்கிறது அதாவது வாச்சகா வித்யாயாக பதிஹி வாச்சஸ்பதிஹி வித்யைகளுக்கெல்லாம் அதிபதி எவனோ அவன்தான் வாச்சஸ்பதி என்று சொன்னார் அப்போ சுவார்த்த விஷயா ஜீஹி புத்திஹி அசேதி உதாரதீஹி அதாவது தன்னை பற்றின ஞானம் எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஜானம் அதாவது சுவார்த்த விஷய ஜானம் அல்லது சர்வார்த்த விஷய ஜானம் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த ஞானத்திற்கு உதாரதீகி என்று பெயர் அதாவது சர்வார்த்த விஷயா தீஹி புத்திஹி அது யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் உதாரதீஹி அதனால் வாச்சஸ்பதிர் உதாரதீஹி இது ஏகம் நாம என்று ஆதிசங்கர பகவத்பாதர் இப்படி அர்த்தம் காட்டினார் அதாவது வித்தியைகளுக்கெல்லாம் அதிபதியாய் எல்லாவற்றையும் அறியும் ஞானமுள்ளவர் ஆகையினாலே அவர் உதார உதாரதீஹி என்று இரண்டு சொற்களைச் சேர்த்து ஒரே திருநாமமாக அவர் காட்டிவிட்டார் ஆனால் இந்த திருநாமத்தை இரண்டு திருநாமங்களாகத்தான் கொள்ள வேண்டும் என்று பராசர பட்டரும் சத்யசந்த தீர்த்தரும் இங்கே இப்படி ஓர் ஆச்சாரியர் இரண்டு திருநாமமாக கொள்வதை மற்றவர்கள் ஒரு திருநாமமாக கொள்ளுகிறார்கள் இப்பொழுது மற்றவர்கள் ஒரு இரண்டு திருநாமமாக கொண்டதை ஆதிசங்கர பகவத் பாதர் ஒரு திருநாமமாக கொண்டார் என்று இப்படி சில வேறுபாடுகள் இடையிடையிலே நாம் பார்த்து வருகிறோம் இப்போ இருநூற்று பதினெட்டாவது திருநாமம் அதாவது பராசர பட்டருடைய கணக்கின்படி இருநூற்று பதினெட்டாவது திருநாமம் அதுக்கு வாசஸ்பதி என்பது அதற்கு பட்டர் என்ன அர்த்தம் காட்டுகிறாரனால் சஹாயேவ ஸ்ரீமான் புராணே மாத்யபுராணே பிரம்மணாத் வாசஸ்பதிகி என்று புராணம் அதாவது மத்ஸ்யாவதாரத்தை விவரிக்கின்ற புராணத்தில் அவன் வேதங்களையெல்லாம் கொண்டு வந்து உபகரித்தான் வேதங்களை மீட்டு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அந்த வேதார்த்தத்தை வெளியிட்டார் அவர் வேத உபபிரமணார் மத்யபுராணமே வேத உபபிரமணம் என்று அப்படியும் சொல்லிவிடலாம் ஆக இப்படி வேதங்களுக்கு இப்படி உபபிரமணமாக அர்த்தங்களை வெளியிட்டவர் ஆகையினாலே அவர் வாச்சஸ்பதிஹி என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் வாசஸ்பதிகி என்னால் சஹா ஏவ அந்த மத்யாவதாரம் இந்த திருநாமங்கள் எல்லாம் மத்யாவதாரத்தை சொல்லுகிறது என்று தானே பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிறார் இருநூற்று பதினோராவது திருநாமம் குரு குருதமஹா என்கிறது அதிலிருந்து மத்யாவதாரம் விவரிக்கப்படுகிறது என்று ஒவ்வொரு திருநாமத்துக்கும் காட்டிக்கொண்டே வந்தவர் இப்பொழுது வாச்சஸ்பதிஹி என்பதற்கு அப்படி வேதார்த்தத்தை வெளியிட்டவர் என்று அதனால் அவருக்கு வாச்சஸ்பதி என்று பெயர் அதேவ ஸ்ரீமான் மத்ய மத்ஸ்யபுராணி மத்ஸ்யபுராணி வேதோபிரம்மநாத் வாசஸ்பதிகி என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் சத்யசந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறார் என்றால் பொதுவாக அவர் மத்யாவதாரத்திலே என்று சொல்லாமல் ஆனால் இதே அர்த்தத்தைத்தான் அவரும் காட்டுகிறார் பராசர பட்டர் என்ன அர்த்தத்தை காட்டினாரோ அதே அர்த்தத்தை அவரும் காட்டுகிறார் வாசாம் வேத வாக்கியானாம் பதிஹி வா வார்த்தைகள் என்னாலே அவை எவை வேத வாக்கியங்களுக்குத்தான் வார்த்தைகள் என்று பெயர் அப்போ வாச்சகா பதிஹி என்று சொன்னால் வேத வேத எல்லாம் அவர் பதி என்னால் வேத வாக்கியங்கள் அத்தனையும் பகவானைத்தான் சொல்லுகின்றனர் பகவத்கீதையிலே வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று அவனே காட்டியிருக்கிற எல்லா வேத வாக்கியங்களாலும் அந்த பகவான் தான் தெரிவிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டபடியினாலே வாசாம் வேத வாக்கியானாம் பதிஹி வாச்சஸ்பதிஹி என்று எல்லா வேத வாக்கியங்களுக்கும் தான் பதியாய் இருக்கிறவன் என்று இப்படி அர்த்தத்தை காட்டினார் ஆஹா வாச்சஸ்பதிகி என்கிறதுக்கு வித்யாயாக பதிஹி என்று ஆதிசங்கர பகவத் பாதர் அர்த்தம் காட்ட மத்ஸ்யாவதாரத்தில் வேதார்த்தத்தை வெளியிட்டவர் என்று பராசரப்பட்டவர் அர்த்தம் காட்ட வேதவாக்கியங்களுக்கு பதியாயிருப்பவர் என்று சத்யசந்த தீர்த்த அர்த்தம் காட்டினார் என்று பார்க்கிறோம் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய யஸ்ரீநிவாசாய ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிரு சர்வலோக நிவாசாய யஸ்ரீநிவாசாய முதலின் சொல்கிறேன் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயே శ్రీయక్కాన్త కళ్యాణ నిధయ నిధయర్తినా నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ